நிறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து நாலரை ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடத்திய ஒரு தலைவர் யார்? எடப்பாடியார். மிகப்பெரிய ஒரு தொற்று, உலகத்திலே அச்சுறுத்தி கொண்டிருந்த கொரோனா தொற்று வந்த நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் பண்ணாரு. நமக்கெல்லாம் அன்னைக்கு பொருளாதாரம், உலக பொருளாதாரமே சிதைந்து போயிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக 10 மாதங்கள் விலையில்லா பொருள் கொடுத்தார். 2 தடவை 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையாம்மா? பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தார். 500 ரூபாத்தால் 5 தாள் கொடுத்தார். அம்மா விலையில்லா அரிசி கொடுத்தாங்கன்னா நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து மிக சிறப்பான அந்த காலகட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தி மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கப்பரிசு மாதிரி அளிக்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் அவங்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குங்க பாஸ் பண்ண வச்சவர். அது மட்டுமல்ல, ஏழை குடும்பத்து பிள்ளைகள் மருத்துவக்கனவே இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருந்து, எனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நம்ம சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியுடைய பெருந்தலைவராக இருக்கிறார், இந்தியாவுடைய நிதியமைச்சருடைய மனைவி தான் நளினி சிதம்பரம். அவர் தான் இந்த நீட்டு தேர்வு தமிழகத்தில் நீட்டு தேர்வு வரவுக்கு காரணமாக இருந்தவர். எனவே இனிமேல் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்களே என்று சொல்லி மாற்று சிந்தனையாக கொண்டு வந்தால் 7.5%. இன்னைக்கு ஒரு மருத்துவர் நம்ம வீட்டில் சாதாரண நல்லா படித்தா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு, மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்றா இலவசமாகவே படிச்சுட்டு வரலாம். 6 வருஷம் 5 பைசா செலவு இல்லாமல் டாக்டராகி வந்துடலாம் வெளியே. அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அதான் புரட்சி தமிழர் நம்ம சொல்றோம், சும்மா ஒன்றும் சொல்லலை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சார். நம்ம முல்லை பெரியார் அணை, உங்களுக்கு தெரியும், முல்லை பெரியார் அணை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் நம்ம அம்மா தான். அந்த சட்ட போராட்டம் நடத்திதான் அம்மா கொண்டு வந்தாங்க. அதை கூட 5 ஆண்டுக்கு திமுக கலைஞர் ஆட்சியில் கலைஞர் இந்த மாநாட மயிலாட பார்ப்பார். வயதான காலத்தில் சிறையா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்து ரசிக்கிறவ, இந்த முல்லை பெரியார் அணையை உடைக்கணுன்ற கேரளா நினைக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அம்மா தான் வீர் கொண்டு எழுந்தாங்க. மதுரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், உலகமே வியந்தது. ஒரு தலைவர் அந்த மாநாட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு வரும்போது, கட்டண கூட்டத்துக்கு வரும்போது 2.5 மணி நேரம் அவர் விமானத்திலிருந்து வர்றதுக்கு கூட அந்த பொதுக்கூட்டத்துக்கு வர்றது அந்த அளவுக்கு இருந்தது. அம்மா சொன்னாங்க 2010 அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது, மீண்டும் முதலமைச்சராக 142 அடியாக உயர்த்தி காட்டுவேன். இன்னைக்கு உயர்த்தி காட்டியிருக்காங்க. உயர்த்தி காட்டுறதுனால நமக்கு இன்னைக்கு 24 மணி நேரம் தங்கு தடையற்ற குடிநீர் வர இருக்கிறது. இப்போ நம்ம ஆட்சி தொடர்ந்து இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆட்சி இப்போ தொடர்ந்துருந்தா போன மாதமே டிசம்பர்லேயே நமக்கு வீட்டுக்கு தண்ணி வந்திருக்கும், அந்த திட்டத்தை விரைவாக முடித்திருப்போம். இவ சட்டமன்றத்தில் கூட எனக்கு நகர்ப்புறத்துறை அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் 2023 டிசம்பர் மாதம் உறுதியாக முடித்திருவோம் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு வேலை சரியாகவே வேலை நடக்கிற. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.